நூல் என்றால் புத்தகம், அகம் என்றால் மனம். நூலில் படித்தவற்றை மனதில் சேர்த்து வைப்பதே நூலகம். தலை குனிந்து பார் புத்தகத்தை, உன்னை அது தலை நிமிர வைக்கும் என்பார்கள். ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். வணக்கம், என்னுடைய பெயர் பிசி கார்த்திகேயன். நான் 30 ஆண்டு காலம் உதவி ஆசிரியராகவும் 5 ஆண்டு காலம் தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். இந்த மாவட்ட கிளை நூலகத்தில் வாசகர் வட்ட தலைவராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதே ஊரில் 68 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 1962 ஆண்டில் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நூலகம் என்று திறந்திருந்தார்கள். நான் நேராக உள்ளே போன உடனே அந்த நூலகர், நீங்கள்லாம் சிறு வயசு, உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி சொன்னார். ஐயா, எனக்கு புத்தகம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம், நான் வகுப்பில் முதல் ரேங்க்கு தான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னை உள்ள அலோவ் பண்ணார். அந்த 1962லிருந்து இதுவரையில் ஏராளமான புத்தகங்களை படிச்சிருக்கிறேன். 7வது 8வது படிக்கிற காலகட்டத்திலேயே ராமாயணம், மகாபாரதம், பார்த்திபன் கனவு, கடல் புறா, பொன்னியின் செல்வன் போன்ற வரலாற்று நவீனங்களை எல்லாம் படித்து என்னுடைய அறிவை பெருக்கிக்கிட்டு இருக்கேன். இன்றளவும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நூலகம் எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. என்னுடைய வெற்றிக்கு காரணமே இந்த நூலகம்தான். திருவண்ணாமலை மாவட்ட கிளை நூலகம் கண்ணமங்கலத்தில் 29/11/1962 துவக்கப்பட்டது. இந்த நூலகத்தில் படித்து அரசு வேலை கிடைத்தவர்கள் ஏராளமானோர், சுற்று வட்டாரங்களில் உள்ள கிராமங்களில் உள்ள அனைத்து படித்த இளைஞர்களும் இந்த நூலகத்தின் வாயிலாக அறிவை பெருக்கி அரசு வேலைகளிலும் தனியார் வேலைகளிலும் இடம் கிடைத்து சிறந்த நிலையில் தற்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நூலகம் என்பது அனைத்து ஊர்களுக்கும் நிச்சயமாக தேவை. எனவே தான் அரசாங்கம் சிறிய சிறிய கிராம பஞ்சாயத்துக்களில் கூட பஞ்சாயத்து நூலகம் என்று ஒரு தொகுப்பூதியம் கொடுத்து ஒரு நூலகரை அதில் நியமித்து அங்குள்ள மாணவர்களுக்கு அறிவு பசியை போக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நூலகம் வந்து ஒரு பெரிய தங்க சுரங்கம். ஏழை எளிய மக்கள் காசு கொடுத்து வாங்க முடியாத தினசரி செய்தித்தாட்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், இதையெல்லாம் தினந்தோறும் படிக்கலாம். அது தவிர இந்த நூலகத்தில் அறிவை பெருக்குகின்ற ஏராளமான தலைப்புகளில் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது. உள்ளே வருபவர்கள் தலைப்பு வாரியாக தனித்தனியாக பிரித்தெடுத்து தங்களுக்கு வேண்டிய தலைப்பில் படித்து தங்களுடைய அறிவு பசியை போக்கிக் கொள்கின்றார்கள். உலகத்தை மறந்து நூலகத்திற்கு வரலாம் என்று நினைப்பவர்கள் கூட நூலகத்திற்கு வந்தால் உலகத்தையே மறந்து விடுவார்கள். அந்த அளவிற்கு நூலகம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமாக செயல்படுகிறது. இந்த புத்தகத்தின் வாயிலாக எவ்வளவோ அறிஞர்கள் உருவாகியிருக்கின்றார்கள். புத்தகம் வந்து எல்லா தரப்பிலுள்ள மனிதர்களுக்கும் அதில் உள்ள நற்கருத்துக்களை எடுத்து படிக்கும் பொழுது அந்த மனிதனை ஒரு புடம் போட்ட தங்கமாக மாற்றி விடுகின்றது. ஒரு நூலகம் திறக்கும் பொழுது ஒரு சிறைச்சாலையே மூடப்படுகிறது என்பார்கள். ஆகையினால் இந்த புத்தகங்கள் வாயிலாக தங்களுடைய மனம் திருந்தி வாழ்ந்தவர்கள் ஏராளமானோர். அதே போல பிரதி மாதம் கிளை நூலகத்தில் வாசகர் வட்ட கூட்டம் நடத்தி வருகிறோம். மாணவ மாணவியரை அழைத்து தேசிய திருவிழாக்கள், தலைவர்கள் பிறந்த நாட்களில் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிகள்லாம் நடத்தி அந்த குழந்தை செல்வங்களுக்கு பரிசு பொருள்கள் வழங்கி வருகிறோம். இந்த நூலகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒரு 4 நாற்காலிகள், 2 மேசைகள், 2 பீரோக்கள் அவ்வளோதான் இருந்தது. நாளாக ஆக இந்த ஊரில் உள்ள தயாள குணம் படைத்த அத்தனை வியாபார பெருமக்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், கண்ணமங்கலம் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் இந்த நூலகத்திற்கு உதவாதவர்களே கிடையாது. இந்த நூலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் எடுத்தால் அது ஒவ்வொருத்தர் அன்புள்ளமாக வழங்கியது கண்டிப்பாக நினைவுக்கு வரும். அதே போல் இந்த நூலகத்திற்கு ஒரு 158 புரவலர்கள் 1000 ரூபாய்
வசூல் செய்து அதை அரசுகிட்ட கணக்கில் ஒப்படைச்சிடணும். அதை கேட்ட உடனே இல்லை என்று சொன்னவர்கள் யாருமே கிடையாது. அந்த 158 புரவலருடைய பெயர்களையும் நாங்கள் இங்க பொன் எழுத்துக்களால் சிறந்த முறையில் பதிவிட்டிருக்கோம். 58 ஆண்டு காலமாக வாடகை கட்டிடத்தில் பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வந்த இந்த நூலகத்திற்கு நம்முடைய தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேவூர் ராமச்சந்திரன் அவர்களுடைய பரிந்துரையின்படியும் கருணையுள்ளம் படைத்த நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் உயர் திரு கே எஸ் கந்தசாமி ஐயா அவர்களுடைய ஆணையினாலும் கண்ணமங்கலம் இந்து ஆரம்ப பள்ளியில் ஒரு இடத்தை இந்த நூலகத்திற்கு வழங்கி உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இந்த கிளை நூலகம் அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் மாவட்ட நூலக அலுவலர் திருமதி பி வள்ளி அவர்கள். அவர்களுடைய ஊக்கத்தினால் நாங்கள் துரிதமாக செயல்பட்டோம். அதே போல இந்த கண்ணமங்கலம் கிளை நூலகத்திற்கு கிடைத்த கிளை நூலகர் திரு சி சிவசங்கரன் அவர்கள் சிறந்த முறையில் செயல்பட்டு வராரு. அவருக்கு வாசகர் வட்டம் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள். இந்த கண்ணமங்கலம் கிளை நூலகத்திற்கு புதிதாக இடம் கிடைக்க வழிவகை செய்த வாசகர் வட்ட சட்ட ஆலோசகர் உயர் திரு ஏஜி மூர்த்தி துணை ஆட்சியர் பணி நிறைவு ஐயா அவர்களுக்கும் கண்ணமங்கலம் வாசகர் வட்ட நிர்வாகிகளுக்கும் நூலக செய்திகளை வெளியிட்ட பத்திரிகையாளர்களுக்கும் தருவ கட்சியினருக்கும் வியாபார பெருமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாசகர் வட்டம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நூலகத்தில் இருக்கின்ற புத்தகங்கள் ஒவ்வொரு புத்தகமும் விலை மதிப்பு அற்றது. ஆகையினால அந்த புத்தகங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு எதிர்கால தலைமுறை திறக்க வழி உண்டாகும். ஒரு வகுப்பறையில தான் எதிர்கால தலைவரே உருவாகிறாங்க. அது போல இந்த நூலகத்துல படிக்கின்ற அத்தனை இளம் சிறுவர்களும் எதிர்காலத்தில் நாட்டையே ஏன் உலகையே ஆளுகின்ற மாபெரும் சக்தியாக கூட மாறக்கூடலாம். ஆகையினால இந்த நூலகம் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகையினால இந்த நூலகத்திற்கு உள்ளே வந்துட்டோம்னா இதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. இன்றைக்கு முழுவதும் சொல்லிட்டு இருக்கலாம் இதுக்குள்ளே இருக்கிற புத்தகங்களை பற்றி. அது தேன் இனிக்கிறது என்று சொன்னால் மட்டும் போதாது, அந்த தேனை சுவைத்து பார்த்தால்தான் அதனுடைய இனிமை தெரியும். இந்த கண்ணமங்கலம் மாவட்ட கிளை நூலகத்தினுடைய பெருமைகளை பற்றி பேசுவதற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நூலகத்தை நிச்சயமாக பாதுகாப்போம். இந்த நூலகம் மேலும் மேலும் உயர்ந்து குன்றின் மேலிட்ட விளக்காக திகழ்ந்து இந்த மாவட்டத்திற்கே ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று கூறி எதிர்காலம் நூலகத்தில்தான் உருவாகிறது. Thank you.